ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹோம் தமிழ். இன்றைக்கி நீங்கள் என்னோட ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க, அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது லன்ச்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் பாப்சிக்கல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மேங்கோவும் ஆரஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பாப்சிக்கல் மோடில் போட்டு வச்சுட்டு போகிறோம். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே இது பண்ணிகிட்ருக்கப்போ கிட்ஸ் ஹாலில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். Hi guys, today we are going to see our house. So let's start with the hall. இந்த மாதிரி வீடியோ எடுக்கறதெல்லாம் என்ன பார்த்து அவங்க காப்பி பண்ணாங்க அப்படின் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் லாஸ்ட் இயர் வெக்கேஷன் போனப்போ அவங்களோட பிக் சிஸ்டர், அதாவது என்னோட அக்கா பொண்ணுகிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டது. இது ஒரு இதுவாக அவங்க ஒரு பொழுதுபோக்காக அங்கே ஊரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையே இங்கேயும் அப்படி அப்படியே அடிக்கடி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கா? ஸோ நாங்களும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியடு. அவங்க ஃபோட்டோஷூட்லாம் அவங்களே விதவிதமாக எடுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நாம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சை வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது கூட ப்ரௌன் சுகராது போட்டு நான் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் இது ரொம்ப ஒரு மாதிரி சவராக இருந்தது. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, பட் மேங்கோக்கெலாம் தேவையில்லை. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பீலை வந்துட்டு நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ண போகிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அதே மாதிரி அந்த ஸ்கின்னையும் கீழே போடாதீங்க, இதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபேஸ்க்கு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நாம். ஸோ அதனால் அந்த ஸ்கின்னை நான் எடுத்து காய வைக்கிறக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம் நாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் செஞ்சு கொடுக்கலாம், வாட்டர் மெலன், கிவி இந்த மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கும் ஐஸ்கிரீம்ங்கிற பேரில் நம்ம என்ன கொடுக்குறோன்னே தெரியாமல் கொடுக்கறதுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ அவங்களும் நல்லா சம்மரில் என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேங்கோவை நல்லா பியூரி பண்ணி எடுத்துட்டேன். நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, பட் நிஜமாகவே மேங்கோவோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து இங்கே என் ஹஸ்பண்ட் லூலூவில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்ம டெலிசியஸாக இருந்ததுங்க இந்த டைம் மேங்கோ. ஸோ இப்போ சம்மர் சீசனில் நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ மோல்டில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சிட வேண்டியதான், இல்லைனா மினிமம் 8 hours வச்சாலும் போதும். ஸோ இப்போ லன்ச்சுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க. தர்ஸ்டே அப்படிங்கிறதுனால லெமன் ரைஸ் கூடவே தயிருக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸும் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கிட்ஸுக்காக கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக, ஒன்று வந்து அவருக்காக ஸ்பைசியாக. ஸோ இவ்வளோதான் லன்ச், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுவேன். ஏன்னா தர்ஸ்டே எப்படி நான்வெஜ் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ தயிரை வந்து நல்லா தாளித்து விட்டுட்டேன். ஸோ இப்படி பண்ணால் தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து வச்சாச்சு. இது கூடவே மேங்கோவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் சிம்பிளான லன்ச் நாங்கள் முடித்து எல்லோரும் தூங்கிட்டாங்க. இப்போ நான் வந்து ஈவினிங்காக என்னோடய ஸ்கின் கேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் பண்ணிப்பேன். இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரப்புக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வால்நட் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்க்ரப்பிங்க்காக யூஸ் பண்ணுற எந்த ஒரு நட் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 teaspoon கடலை மாவும் கொஞ்சமாக மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ எப்படி ஸ்கின் கேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆரஞ்சு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம்க்கு எடுத்ததுக்கப்புறமா மீதி எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் அப்படிங்கிறது நான் ரெகுலராக பண்ணுற ஆள் கிடையாது, வெளியிலேருந்து நிறைய திங்ஸ் வாங்கி பண்ணுற ஆளும் கிடையாது. நான் பார்லர் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும், அதுவும் ஒரு 4 months once அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். பட் நான் வீட்லேயே வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணிப்பேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் பண்ணிப்பேன். நம்மளோட கலர் அப்படிங்கிறது அது பிளாக் ஆகட்டும் இல்லைன்னா மா நிறம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அது நம்மளுக்கு பை பர்த்லேயே வந்தது. ஸோ அதோட அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது நம்மளோட. பட் அந்த கலரை வந்து நம்ம க்ளோ பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ பிளாக்காக இருக்கிறவங்களாகட்டும் மாநிலமாக இருக்கிறவங்களாகட்டும் ஏன் ஃபேராக இருக்கிறவங்களாவே இருக்கட்டும் அவங்களுக்கு நிறைய டேன் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம அதை கண்டுக்காமல் விட போய் தான் நமக்கு நாளாக நாளாக நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப மங்கு விழுந்துடும்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஆகுறதுனால தான் நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வீட்லேயே இருந்து பண்ணுறப்போ ஸ்கின் கேர்லாம் பண்ணுறப்போ நமக்கு நம்மளோட ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆகும், போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் ஆகுறதால தேவையில்லாமல் பிம்பிள்ஸ்லாம் நமக்கு வராது. இன்னொரு நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகுறதுனால நமக்கு நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு, இப்போ மாநிறமாக இருக்கீங்கன்னா அதை விட ஒரு ஸ்டேஜை விட அதிகமாக காட்டும். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அந்த க்ளோ அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராடக்ட் வச்சே நம்ம வந்துட்டு ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணிட்டே வந்தால் போதும். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸ்க்ரப்பு. இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நமக்கு ஸ்கின் கேரில் கிளன்சிங் பண்ணிக்கணும். ஸோ கிளன்சிங்க்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வெளிலேருந்து வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட மில்க் இருந்தால் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆலிவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே வீட்டில் வந்துட்டு ஆலிவேரா கிடையாது. ஸோ அதனால நான் வந்துட்டு பேக்டு ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆலிவேரா ஜெல்லு கொஞ்சமாக இந்த மாதிரி காட்டன் பேரில் எடுத்துக்கோங்க. காட்டன் பேடில் எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஓவராலாக அப்ளை பண்ணி வைப் பண்ணி எடுத்துருங்க. ஃபேஸ் பண்ணுறப்பவே உங்களோட நெக்குக்கும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா கிளென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ப்ரௌன் சுகரும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை இப்போ நம்ம ஸ்கின்ல போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக இருக்கும். ப்ரௌன் சுகர் போடுறது நம்மளோட ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணி நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இப்போ இதை அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போவே ஐ ஃபீல் அப்போது இருந்ததுக்கு ஒரு மாதிரி தொடுறப்பவே ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது. இப்போ பார்க்குறப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கும் போட்டுடலாம். இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம கழுத்து அதையும் மறந்துடக்கூடாது, அங்கேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஒரு 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம். நான் வந்து ஈவினிங் டைமில் தான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அப்படியே ஷவரும் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா எனக்கு தெரியல, பட் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. என் ஸ்கின் அப்படியே ரொம்ப சாஃப்ட் அப்படியே மாய்ஸ்சரைஸ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்கின் கேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் என்னோட அடுத்தடுத்த வேலைகளை கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங்காக அப்படியே பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கூடவே அந்த பாப்ஸ்க்கெலாம் எடுத்துட்டு மூவி பார்க்க போகிறோம், கிட்ஸ் மூவி. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு எந்த தமிழ் சினிமாவோ இல்லைன்னா வேறு எந்த தமிழ் ஆக்ட்ரஸோ இல்லைன்னா வேறு எந்த மூவியோட ஆக்ட்ரஸ் ஆக்டர்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த மூவி சீரியல் நாங்கள் இன்ட்ரோ பண்ணல, ஒன்று அவங்களுக்கான கிட்ஸ் மூவிஸ் மட்டும்தான் நாங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். Good. Hmm? Hmm. Hmm.
I like it. You like it? Yummy. Yummy. Really? அவ்வளோதான், ரிலாக்ஸாக வந்துட்டு நாங்கள் மூவி பார்க்க போகிறோம், கிட்ஸோட மூவி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ண போகிறேன். எப்பயுமே என்னோடய வீட்டில் மேக்ஸிமம் 8:30 எல்லா வேலையுமே முடிச்சுடுவேன் நான். அதுக்கு மேலே வந்துட்டு டின்னர் போஸ்ட்பாண்ட் ஆகாது, 8:00 சாப்பிட்ருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன், பட் இது வந்து சிறுதானியத்தில் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தினை அரிசி 1 கப்பும் அது கூட 1/4 கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக பச்சரிசியோ புழுங்கல் அரிசிலையோ நம்ம பண்ணுற பொங்கலை காட்டிலும் இது ரொம்ப சத்து நிறைஞ்சது, ப்ளஸ் வந்து அந்த பொங்கலோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மஸ்ட் நீங்கள் வந்து சிறுதானியத்தில் வந்துட்டு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். தினை வரகு எது வேணாலும் நார்மல் பொங்கல் மாதிரி தான். 1 கப் ரைஸ்க்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றியிருந்தேன், பட் கூடவே 1 கப் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறுதானியம் வந்து ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஸோ பட் பொங்கல் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இப்போது 4 விசில் விட்டதுக்கப்புறமா பொங்கல் ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருந்தது. கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும், பட் ஓகே நல்லாவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. துவரம் பருப்பு தான் இதுக்கு போடணும், பாசிப்பருப்பு வேண்டாம், அதுவும் நைட் டைமில் கண்டிப்பாக வேண்டாம். ஸோ இப்போ அதை தாளித்து விட்டுடலாம், அவ்வளோதான் பொங்கல் ரெடி. இதுக்கு சிம்பிளாக நான் வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி ஸ்பைஸியாக வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் டின்னர் ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு. இங்கே உங்களுக்கு ஒரு டிப்பும் சொல்லிக்கிறேன், இங்கே வந்து தேங்காய் துருவியே கிடைக்கும், நீங்கள் துருவி எடுத்துக்கிறதா இருந்தாலும் அதை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு குறைஞ்சது 2-3 வாரத்துக்கு அது கெட்டே போகாது. ஸோ நல்லா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். 8:30 என்னோடய டின்னர் முடித்து என்னோடய கிச்சன் கிளீனிங் எல்லாமே நான் பண்ணி வச்சுடுவேன். ஷார்ப்பாக 8:30 தான், அதுக்கு மேலே என் கிச்சனில் எந்த வேலையுமே இருக்காது. ஸோ எல்லாருமே ஒரே டைமில் டின்னர் உட்காந்து சாப்பிட்ருவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதனால் வேலையும் எனக்கு ஒரே டைமில் முடிஞ்சிடும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்ல. ஸோ பாருங்கள், ஸ்டவ்வில் இருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்போம். 9:00 இப்போ லாக்டவுனுங்கிறனால 9:30 தூங்குகிறோம். இல்லை அப்படின்னா நாங்கள் 7:30 நானும் கிட்ஸும் தூங்கிடுவோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். சி யூ.